Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவியின் மூன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காளியூர் நாயனுடைய அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய பேர்களுக்கு நிறைய ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு ஜோதிடம் கற்கணுன்ற ஆவல் கூட ஏற்பட்டிருக்கு. இந்த ஜோதிடத்தை இப்போ நிறைய இந்த கம்ப்யூட்டர் மூலமாக, அதாவது கணினி மூலமாக நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஜாதகம் போடுறதெல்லாம் இன்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு போராட்டமான விஷயம். அதுக்கு வந்து ஒரு ஜோதிடர் அணுகணும், அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அந்த நாள் தேதியெல்லாம் கரெக்டாக சொல்லணும். அவர் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க, அது ஜாதகம் கணிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவார். அதுக்கு இந்த பரல் கணக்கு, அந்த எண்ணிக்கையெல்லாம் போட்டு, நாள் நட்சத்திரம், யோகம், வாரம், திதி கரணம்லாம் போட்டு அது ரொம்ப பாடுபட்டு தயார் பண்ணுவார். அது வந்து ரெண்டு பேஜ் ஜாதகம் இருக்கும். அது போடுறதுக்கே அவருக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் ஆகிடும். அதில் பல மணி நேரங்கள் செலவிட வேண்டியிருக்கும். ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்னு சொன்னால் அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்தில் போட முடியும். அது குறைஞ்சி போட முடியாது. இன்றைக்கி வந்து 30 பக்கம் 40 பக்கம் கூட ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே அடுத்த வினாடியில் கொடுத்துறதுக்கு வசதிகள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு அந்த ஜோதிடத்தை பற்றின அறிவும் ஜாஸ்தியாக இருக்குது. மின்காலத்தில் வந்து அந்த ஜாதகத்தை, அந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து சொல்லுவாங்க. இது வந்து பிறந்த ஊர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிறந்த ஊருக்கு ரொம்ப முக்கியத்துவம்ன்றது இப்போ தான் உணர தொடங்கியிருக்காங்க. அது முன்காலத்தில் வந்து இந்த டொப்போகிராஃபின்னு சொல்லி அந்தந்த ஒரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வட்டாரத்துக்கான அந்த நேரத்தை குறிச்சிப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த தீர்க்க ரேகை, நவாம்ச ரேகைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடுவாங்க. அந்த ரேகை பிரகாரத்துக்கு கணக்கு போட்டுட்டால் சரியாக போயிடுது. ஆனால் அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடு அந்த மாதிரி வராது. அது வந்து இடத்துக்கு இடம் வேறுபடும். இப்போ பல இடங்களில் நம்மளாம் பரவி இருக்கிறதுனால அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடு ரொம்ப முக்கியம். அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடில் இல்லாமல் போட்டோம்னா நட்சத்திர பேதம் வரும். எனக்கு இந்த நட்சத்திரம் ஒருத்தர் சொன்னார், அது ஒருத்தர் சொன்னார், நம்ம டிஸ்பியூட்டில் தான் இருப்போம். நம்ம கரெக்டான ஜாதகம் கிடைக்காது. அதனால் பிளேஸ் ஆஃப் பர்த்து, நீங்கள் பிறந்த இடம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக குறிப்பிட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிறந்த நேரத்தையும் கரெக்டாக சொல்லணும். சில பேர் டேட்டு மட்டும் சொல்லுவாங்க, நட்சத்திரம் சொல்லுவாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த டேட்டும் நட்சத்திரமும் சொன்னால் பாக்கியெல்லாம் போட்டுவிட முடியும்ன்ட்டு. அப்படி முடியாது. அந்த டேட்டில் வந்து 24 மணி நேரம் இருக்கும். அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் சொல்கிற நட்சத்திரம் வந்து 24 மணி நேரம், அதில் பாதி நட்சத்திரம் இருக்கலாம், முழுசாக இருக்கலாம், முக்கால் இருக்கலாம், எது எப்படி இருந்தாலும் அதனுடைய டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நீங்கள் கார்த்தால் பிறந்தாலும் அதே நட்சத்திரம் தான் இருக்கும், ராத்திரி பிறந்தாலும் அதே நட்சத்திரம் தான் இருக்கும்னா அது எப்படி நேரத்தை குறிப்பிட முடியுன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதனால் டேட்டோ நட்சத்திரம் சொன்னால் ஜாதகம் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறது வந்து ஆறுதலுக்காக சொல்லுவாங்க, நீங்களும் ஆறுதலுக்காக கெட்டுப்பீங்களே தவிர பயனுள்ள ஜோசியமாக ஒரு பண்பாடான ஜோசியமாக அது இருக்க முடியாது. அதனால் அதெல்லாம் துல்லியமாக குடிக்கிறதுக்கு கற்றுக்கணும். இன்றைக்கி நவீன காலத்தில் இந்த கணினி மூலமாக ஜாதகத்தை மேலும் துல்லியமாக, ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது மக்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்குது. பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை சில மணி நேரத்தில் போட்டு முடிச்சிட முடியுது. அதுவும் ரொம்ப அக்யூரேட்டாக போட்டு முடிக்க முடியுது. அதில் பல சித்தாந்தங்கள் படிக்கும், அவங்க கேட்குற சித்தாந்தப்படியும் போட்டு தர முடியும். உதாரணத்துக்கு வாக்கியம் வேணுமா, திருக்கணிதம் வேணுமா, லஹரி வேணுமா, அல்லது கேபி வேணுமா சொல்லிட்டு நிறைய சிஸ்டம் இருக்குது. இல்லை அந்த மாதிரி சிஸ்டத்தில் அது போட்டு தர முடியும். இது போட்டணுமானா பக்கா ஜாதகம் இருக்கும். இந்த பக்கா ஜாதகம் இருந்தால் தான் ஓரளவுக்கு படித்த ஜோசியர் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்க முடியும். 100க்கு 100 கரெக்டாக ஜாதகம் போடுறதுக்கோ, 100க்கு 100 கரெக்டாக பலன் சொல்கிறதுக்கோ இன்னும் யாரும் பிறக்கலைன்றது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அப்படி எதிர்பார்த்தா அது நம்முடைய பலவீனம். அது இருக்குதுன்னு சொன்னோம்னா அது ஜோசியம் சொல்கிறவருடைய பலம். அதனால் அது தேவையில்லாத ஒன்று, அதை முற்றிலும் தவிர்க்கணும். ஆகவே இந்த ஜோதிடத்தில் வந்து இப்போ ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது. எல்லாருக்கும் அதில் அவேர்னஸ், அதாவது அந்த புரிஞ்சிக்கிற தன்மை நிறைய இருக்குது. அதை பற்றி நிறைய நல்லறிவுகளாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து தங்களுடைய ஜாதகத்தை வந்து கம்ப்யூட்டரில் கணிச்சிக்க முடியும். இந்த டவுன்லோடிங்னு சொல்லுவாங்க. நம்முடைய தேதி, நட்சத்திரம், நம்முடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர்லாம் குறிப்பிட்டாக்கா ஒரு ஃப்ளிக்கர் ஆஃப் செகண்டில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துடைய ராசி, நவாம்சம், துவாதசாம்சம் எல்லாமே போட்டு கொடுத்துருது. அது துல்லியமாகவும் போடும். அதில் டெசிமல் அக்குரஸின்னு சொல்லுவாங்க. டெசிமல் அக்குரஸின்னு சொன்னால் இந்த 100ல் எத்தனை சதவிகிதம்ன்றது துல்லியமாக அளந்து சொல்லிடுவது. ஆகவே அதனுடைய நம்பகத்தன்மை கையில் போடுற ஜாதகத்தோடு அதிகம். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன ஒரு குணம் இருக்குன்னா, எனக்கு ஜாதகம் எழுதணும்னு தான் சொல்லுவாங்க. ஜாதகம் கணினியில் போடணும்னு சொல்ல மாட்டாங்க, கம்ப்யூட்டர் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி பழகலை. அது வந்து கையில் எழுதினா தான் விசேஷம், கையில் எழுதினா தான் கரெக்டுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஒரு தவறான அணுகுமுறை. அது இப்போ ஒரு கணக்கு போடுறோம்,
கையால் வந்து கணக்கு போடுறோம், நிறைய ஃபிகர்ஸ் வந்து அடிக்கிட்டே போகிறோம், கடைசியில் அதை வந்து கூட்டல் பண்ணுறோம். அது கூட்டி வந்து வியூ வந்துட்டு ஒரு மேலே வைப்போம், அப்புறம் மறுபடியும் கூட்டுவோம். அது மாதிரி பல அடுக்கு கூட்டு ஒரு 30 ஐட்டம் கூட்டினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். இப்போ 10 நிமிஷத்தில் அது கூட்டினாலும் அது சரியாக இருக்கான்னு டவுட்டாக இருக்கும், இன்னொரு வாட்டி கவுண்டர் செக் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்கிறது வந்து ஒரு கால்குலேட்டர்னு வந்தது. கால்குலேட்டர் வந்தவுடனே அந்த 10 இல்லை 100 ஐட்டம் போட்டால் கூட ஒரு பட்டனை தட்டினா அதுக்கு துல்லியமான விடை கொடுத்துரும். அப்புறம் வந்து இந்த கையில் போட்டது சரியாக கால்குலேட்டரில் போட்டது சரியான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். கால்குலேட்டர் போடுறது தான் சரியாக இருக்கும், ஏன்னா அதுக்கு வந்து இந்த நினைவு தவறதெல்லாம் கிடையாது, மனிதனுக்கு தான் நினைவு தவறும். அதனால் அது வந்து டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுது, பிரெயின் டயர்ட்னஸ்ஸே இருக்காது அதுக்கு. ஆகவே அது வந்து ரொம்ப அக்யூரேட்டுன்னு புரிஞ்சுக்கணும். கையில் போட்டது கூட அவங்க சரி பார்க்குறதுக்கு இந்த கால்குலேட்டர் தான் பயன்படுத்துவாங்க. ஆகவே இந்த நவீன காலத்தில் ஜாதகம் எழுதணும்னு சொல்லாதீங்க, யாரும் எழுத முடியாது. இன்றைக்கி எழுதுறது பயனற்றது, அதுக்கு யாருக்கும் நேரமும் கிடையாது, அவசியமும் கிடையாது, அது உங்கள் உபயோகம் படாது. ஆகவே ஜாதகம் வந்து கணிக்கணும்னு சொல்லுங்கள், அல்லது கம்ப்யூட்டரில் போடணும்னு சொல்லுங்கள், கணினியில் போடணும்னு சொல்லுங்கள், அதுதான் கரெக்டான முறையாக இருக்கும். அப்படி போட்ட ஜாதகத்தை நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடர்கிட்ட ஓரளவுக்கு நல்ல பெயர் பெற்றவர், நல்ல புகழ் வாய்ந்தவர், 4 பேர் அவரை பற்றி நம்பகமாக சொல்லியிருந்தால் அந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட காமிச்சா ஓரளவுக்கு உங்களுக்கு உண்மை தெரியும். அவரும் ஒன்றும் எல்லாமே புட்டு புட்டு வச்சிட முடியாது, 100% அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆகவே அதில் வந்து நீங்கள் கைடன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தலாம். இப்போ ஜோதிடம் வந்து கணினியை பற்றி பார்த்தோம், அது கணக்கு போடுறதை பற்றி பார்த்தோம், ஜாதகம் கணிக்கிறத பற்றி பார்த்தோம். இந்த ஜோதிட அறிவும் நிறைய பேருக்கு இருக்கின்றத பார்த்தோம். அதே சமயத்தில் இன்னொரு நல்ல செய்தி என்னென்னா, இப்போ நிறைய பள்ளிகள் இதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் டீச்சிங் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையில் வகுப்பு வச்சு அதில் சொல்லித்தராங்க. அதில் ஏராளமான மாணவர்கள் சேர்றாங்க, நிறைய அது நல்லெண்ணம் கொண்ட ஜோதிடர்கள் எந்தவித லாப உணர்வும் இல்லாமல் அதை அழகாக செய்கிறாங்க. ஒரு சில லாபமும் சம்பாதிக்கிறாங்க, தவறு இல்லை. அது வந்து நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை பரப்புகிறாங்க. அப்படி பரப்பும்போது நிறைய ஜோதிடர்கள் உருவாகிடுவாங்க. அதுவும் வந்து படித்த ஜோதிடர்களாக இருப்பாங்க, அவங்க வந்து இந்த பாரம்பரியத்துக்கு பட்டுப்பட்டு அதே சமயத்தில் இந்த நவீன காலத்துக்கு தகுந்த சாதனங்களோடு அந்த ஜோதிடம் சொல்ல கற்றுப்பாங்க. அதில் இந்த ஏமாற்றுக்கள்லாம் இல்லாமல் அதிகமாக வந்து மக்களுக்கு சிரமங்கள் இல்லாமல் நேர்மையான நல்ல ஜோதிடம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பள்ளிகள்லாம் உபயோகப்படுறது. அந்த பள்ளிகளில் படிக்கும்போது மாணவர்கள் வந்து ஒரு 50 பேர் ஒரு வகுப்பில் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். வெளியில் வந்த பிற்பாடு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு 2 பேரோ 3 பேரோ தான் வந்து ஜோதிடர்களாக வர முடியுது, அதுவும் சில சமயத்தில் இல்லை. மற்றவர்கள்லாம் வரமாட்டேன்றாங்க. இது ஏன்னாக்கா அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் வந்து அவங்களுக்கு தைரியம் இல்லை, ப்ராக்டிக்கல் நாலெட்ஜ் இல்லை, அவங்களுக்கு சொல்லணுன்ற தன்னம்பிக்கை அவங்களுக்கு அடியோடு இல்லை. அவங்களாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஜோதிட வகுப்பு சேர்ந்த உடனேவே 4 பேருக்கு ஃப்ரீயாக ஜோசியம் சொல்ல ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு சொல்லும்போது பதில் சொல்ல தெரியாமல் தவிப்பாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த உள்ளுணர்வு தான் அவங்க படிக்கிற படிப்பை இன்னும் நல்லா படிக்கிறதுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கேட்டவர்களுக்கு கேட்டபடி பதில் சொல்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், வந்து படிக்க ஆரம்பித்த உடனே ஜோதிடம் ஆரம்பின்றீங்களா, அது எப்படி சொல்கிறதுன்ட்டு. ஜோதிடம் சொல்கிறது வேறு, படிக்கிறது வேறு. சொல்கிறதுங்கிறது என்னென்னா, அடுத்தவனுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லணும், அதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படையே. அடுத்தவருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய சில செய்திகளை சொல்லணும், அதுதான் ஜோதிடருடைய பணி. அடுத்தது அந்த ஜோதிடத்தினால நம்ம எதிர்கால நம்பிக்கை உருவாக்கணும். இது தவிர மற்றவைகள்னால் எதிர பட்சமாக தான் இருக்குது, 2ம் பட்சமாக தான் இருக்குது. ஆகவே இதெல்லாம் புரிஞ்சுட்டாக்கா இந்த படிக்க மாணவர்கள் முழுமையான ஜோதிடர்களாக விளங்குறதுக்கும், படிக்க மாணவர்களில் கூடுதலானவரை அதிகப்படியான மக்கள் வந்து ஜோதிடர்களாக வெளியே வரத்துக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆகவே இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்தினா வருங்காலத்தில் ஜோதிடம் ஜோதிடத்தின் பயன் ரொம்ப உயர்வான நிலையில் இருக்கும். அதே சமயத்தில் வேதாங்கத்தில் சொல்லிருக்கக்கூடிய ஜோதிடத்தினுடைய அந்த ஆதியில் சொல்லக்கூடிய பூர்வாச்சாரமான ஜோதிடத்தை அழகாக மாடர்ன் டிஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த மாடர்னில் உலகத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து வழிபடுத்தி வகைப்படுத்தி அழகாக சொல்கிறதுக்கும், எதிர்காலத்தில் உலக அரங்களை நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தை பெருமளவுக்கு எடுத்து சொல்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த நாட்டில் வந்து நமக்கு வேதத்தில் சொல்லிருக்கிற ஒரு முக்கியமான ஜோதிட சாஸ்திரம் ஒரு கேலிக்குரிய விஷயமா இருக்குது. ஏதோ வந்து இந்த ரொம்ப சூப்பர் ஸ்டிஷன் நம்புறவங்க ஜோசியம் கேட்குறதா இருக்குது, ஓரளவுக்கு அறகுறையாக படிச்சுட்டு இந்த மாந்திரிகம் பண்ணுறேன்னு சம்பாதிக்கிற ஜோசியர்கள் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் கலைந்தெடுக்கணும்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன வழிமுறைகள்லாம் கையாண்டாக்கா நிச்சயமாக அதை கலைந்தெடுக்க முடியும், நல்ல ஜோதிடர்களை உருவாக்க முடியும், நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும். ஆகவே இந்த ஜோதிடம் பயிலும் மாணவர்கள் வந்து ஜோதிடத்தை அழகாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் சொல்ல கற்றுக்கணும். இப்படிப்பட்ட நல்ல செய்திகளோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.